கிறிஸ்தவுகள் பிரியமானவர்களே இந்த நாளுக்கான மாலை நேரம் அண்ணா அப்போ பவுல் குறைந்த சபைக்கு எழுதிய முதலாம் நிறுவம் பதிமூன்றாவது அதிகாரம் பனிரெண்டாவது வருஷம் ஒன்று குறைந்தர் பதிமூன்று பனிரெண்டு ஃபர்ஸ்ட் குறைந்தன் தேர்ட்டீன் டுவெல் இப்பொழுது கண்ணாடியிலே நிழலாட்டமாய் பார்க்கிறோம் அப்பொழுது முகமாய் பார்ப்போம் இப்பொழுது நான் குறைந்த அறிவுள்ளவன் அப்பொழுது நான் அறியப்பட்டிருக்கிறபடியே அறிந்து கொள்வேன் எப்போ சொல்றாரு கர்த்தராயி இயேசு கிறிஸ்துவை நான் முகமுகமாய் பார்க்கும் பார்க்கும் பார்க்கும்போது என்ன நடக்கும் நான் குறைந்த அறிவுள்ளவன் முழுமை பெற்றுவேன் அவரால் அறியப்பட்டிருப்பேன் இப்ப குழந்தைய போல இருந்தேன் அதை விட்டுட்டேன் ஆனா முழுமை எப்ப வரும் அவரை முகமுகமா பார்க்கும்போது இப்பொழுது நம்ம என்ன பார்க்கிறோம் அதாவது குழந்தை தளத்தை விட்டுட்டோம் முழுமைக்கு வரல நடுவுல இருக்கிறோம் எங்க கண்ணாடியில பார்க்கக்கூடிய மக்களாய் எது நிழலாட்டமாய் பார்க்கிறோம் இத குரு சபைகளது முதல் குருந்தர் மூன்றாவது எட்டாவது வந்து சொல்லும்போது நாம் எல்லோரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியிலே காண்கிறது போல கண்டு ஆவியாய் இருக்கிற கர்த்தரால் அந்த சாயலாகத்தானே மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபப்படுகிறோம் என்ன இப்ப கர்த்தரை பார்க்கிறோம் அதை பார்க்கறதுனால நம்ம என்ன கொஞ்சம் கொஞ்சமா கர்த்தரை போல மாறக்கூடிய ஒரு காரியத்துல வந்து கொண்டிருக்கிறோம் ஏன்னா இந்த தேகத்துல இருக்கிறோம் இத விட்டு நம்ம முழுமையாக அவர்கிட்ட போகும்போதுதான் அந்த பூரணம் உண்டாகும் ஏன்னா ரெண்டு குறைந்த ஐந்து ஏழுல சொல்லும் போது இந்த தேகத்தில் குடியிருக்கையில் கர்த்தரிடத்தில் குடியிராதவர்களாய் இருக்கிறோம் என்று அறிந்தும் எப்பொழுதும் தைரியமாய் இருக்கிறோம் காரணம் என்ன நம்ம அவரை நோக்கி போய் கொண்டிருக்கிறோம் அவரை போல மாறிக்கொண்டே இருக்கிறோம் அதனாலதான் அவர் சொல்றாரு பிளிப்பு பட்டணத்தில் பட்டணத்துல உள்ள சபைக்கு எழுதும் போது பிளிப்பையர் மூணு பன்னிரெண்டுல சொல்லும்போது என்ன சொல்றாரு நான் அடைந்தாயிற்று அல்லது முற்றும் தேறின நானேன் என்று எண்ணாமல் கிறிஸ்து இயேசுவினால் நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை நான் பிடித்து கொள்ளும்படி ஆசையாய் தொடர்கிறேன் என்ன என்னை எதுக்காக கர்த்தர் பிடிச்சுக்கிறாரா அதை நான் பிடிச்சுக்கிட்டேன் அதாவது எனக்கு முழுமை வந்துருச்சு பூரணம் வந்துருச்சு அப்படின்னு நான் நினைக்கல மாறாக நான் என்ன நினைக்கிறேன் அவர் என்னை எதுக்காக பிடிச்சிருக்கிறோ அதை பிடித்து அவரை போல மாறிக்கொண்டே வருகிறேன் ஒரு நாள் நான் அவரை போல வந்துருவேன் ஆனா நான் இப்ப என்ன பண்ண மாட்டேன் இந்த வேத வசனத்தை நான் பார்க்கிறேன் கண்ணாடியில பார்க்கிறது போல இந்த வேத வசனம் என்ன காட்டுது நான் யாருன்னு காட்டுது அப்ப நான் என்ன பண்றேன் என்னுடைய சுபாவத்தை மாத்தி மகிமையின் மேல் மகிமை அடையக்கூடிய ஒரு காரியம் யாக்கோபு தன் நிறுவத்தில் எழுதும்போது யாக்கோபு முதலாவது அதிகாரத்துல இருபத்தி மூணாவது ஒருவன் கேட்டும் அதன்படி செய்யாதவனானால் கண்ணாடியிலே தன் சுவாப முகத்தை பார்க்கிற மனுஷனுக்கு ஒப்பாயிருப்பான் கர்ணன அவன் தன்னைத்தானே பார்த்து அபிடமிட்டு உடனே தன் சாயல் இன்னதென்பதை மறந்து விடுவான் ஆனா நீங்க நீங்கள நானு என்ன இந்த திருவசனம் என்கிற கண்ணாடியில நம்ம பார்க்கும்போது நம்ம என்ன பார்க்கிறோம் நம்முடைய குறைவுகளை பார்க்கிறோம் அதனால அவருடைய மகிமையின் மேல மகிமை அடைந்து நம்மை மறுரூபப்படுத்தி நாம் கிறிஸ்துவை போல மாறக்கூடிய ஒரு காரியத்துக்கு வருவதற்கு நம்மை ஒப்பு கொடுத்த மக்களாக இருக்க வேண்டும் சரி இந்த நாளில் இந்த வசனத்தை நம்ம எப்படி எடுத்துக்கொள்வது நம்ம இந்த தேகத்துல இருக்கிற வரைக்கும் நம்ம வந்து என்ன குறைந்து அறிவுள்ளவர்கள் தான் ஆனா முழுமை எப்போ வரும் அவரை முகைமுகமாய் பார்க்கும் போது கர்த்தரை முகமுகமாக பார்க்கக்கூடிய ஒரு காரியம் அது வரைக்கும் நம்ம என்ன பண்ண போறோம் இப்போ கண்ணாடியில் நிலவரமா பார்க்கறோம் ஆனா என்ன பண்ணக்கூடாது நம்மளை அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை நம்ம இந்த மாம்சத்துல இருக்கும்போது எப்பயும் பலவீனம் தான் அப்படின்னு சொல்லி ஒரு பலவீனமான வாழ்க்கை வாழ முடியாது மாறாக நம்ம என்ன செய்யணும்னு சொல்லி சொன்னா நம்ம கர்த்தருடைய சாயலை போல மாற வேண்டும் ஏன்னா கண்ணாடியில பார்க்குறோம் கர்த்தர் எப்படின்னு பார்க்குறோம் ஆண்டவரே எனக்கு உம்முடைய கிருபையை தாங்க உம்முடைய பரிசுத்த ஆவியின் மூலமாய் நானும் உம்மை போல மாறக்கூடிய ஒரு மாறுதல் எனக்கு உண்டாகணும் என்று சொல்லும்போது நம்ம என்ன பண்றோம் அவரை போல மாறுகிறோம் அப்ப என்னன்னா ஒவ்வொரு வருஷத்துலையும் நீங்க திரும்பி பார்க்கும்போது ச நான் முன்னாடி கிறிஸ்துவை போல இல்லை இப்போ நான் ஓரளவுக்கு கிறிஸ்துவை போல வந்துட்டேன் முன்னாடி இந்தந்த பகுதியில நான் பலவீனமானவன் நான் இருந்தேன் இல்ல இல்ல இப்போ நான் இந்த பகுதியில கர்த்தரை போல வந்துட்டேன் முன்னாடி எனக்கு பொறாம உண்டு இப்ப பொறாம கிடையாது முன்னாடி எனக்கு கோபம் வரும் இப்ப கோபம் இல்லை ஏன்னா வசனம் என்ன சொல்லுது எல்லாரையும் மன்னிங்க எல்லாத்தையும் செய்யுங்க அப்ப நான் என்ன பார்க்கிறேன் ஒவ்வொரு நாளும் வேதம் வசனம் என்கிற கண்ணாடியில என்னை பார்க்கும்போது என்னுடைய குறைகளை கலைந்து கொண்டே வருகிறேன் அதற்கு பெயர் தான் தியாலஜிக்கலா என்ன சொல்லுவாங்க என்ன ஒவ்வொரு நாளும் நாம் பரிசுத்தொண்டே வரும்போது கிறிஸ்துவை போல மாறி விடுவோம் மகா கிருபையும் இறக்கம் எங்கள் அன்பின் தகப்பனே இதோ நாங்கள் ஒவ்வொரு நாளும் உங்களுடைய வார்த்தையை கற்றுக்கொள்ளும் போது நாங்கள் கிறிஸ்துவை போல மாறி ஆம் ஆண்டவரே உண்மை இந்த பூமியில் பிரதிபலிக்கிறவர்களாய் வாழ்க்கை வாழ எங்களை முழுமையாய் ஒப்பு கொடுக்கிறோம் தேவ ஆவியானவர் தாமே எங்களுக்குள்ளே ஒரு புது கிரியை உண்டு பண்ணி எங்களுடைய எண்ணங்கள் மறுரூபமாவதுனால உண்மை நாங்கள் இந்த உலக காட்டுகிறவர்களாய் வாழ எங்களை ஒப்புக்கொடுக்கிறோம் மீட்பெரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் இதாமே ஆமேன் கத்திரவங்களை ஆசீர்வதிப்பாராக நாம் நாளை காலை தினசரி தியானத்துல சந்திப்போம்